பிஃபோர் மேரேஜ் வந்து நேஷனல் லெவல் போனதெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி கராத்தே கற்றுக்கிட்டேன்ற ஒரு விஷயமே எனக்கு மறந்து போச்சு. இந்த குட் டச் பேட் டச் இதை பற்றிலாம் சொன்னீங்க, கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லித்தரணும். பெண்களுக்குன்னு இல்லை, ஆண்களுக்குமே. குழந்தைங்க வந்து பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லித்தரணும். ஏன்னா பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும் கிடையாது. இப்போ இருக்கிற அதாவது ஃபுட்டுங்க எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட ஃபுட்டு சாப்பிட்ற பழக்கம் வழக்கம் மாறி இருக்குன்னு தான் சொல்லலாம். வணக்க மக்களே, திரைத்துறையில் மட்டும் சாதிக்கிறவங்க மட்டும் சாதனை பெண்கள்லாம் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலையும் சாதனை பெண்கள்லாம் இருக்கதான் செய்கிறாங்க. அப்படி தற்காப்பு கலைக்கு தன்னை அர்ப்பணித்து ஒரு சோசியல் சர்வீஸாகவே பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் எனக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ உங்களே மஞ்சுளா நாராயணன், வாங்க இன்டர்வியூல போகலாம். வணக்கம் மஞ்சுளா மேம். திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா வேற, திரைப்படம்லாம் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலேயே வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறேன், அந்த தற்காப்புகளுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமாக கரையத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து வந்தீங்க? கரையத்தை எங்கெல்லாம் கோர்ஸ் போனீங்க? ஓகே, கரையத்தை வந்து 99லேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். 1999லேருந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணது வந்து அப்போ தான். ஒர்க் பண்ண இடத்துல வந்து அவர் மாஸ்டராக இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பசங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு 16 வயசு. ஸோ அவங்க மாஸ்டராக இருக்கும்போது சரி அங்கே இருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவருக்கு என்னோடய மாஸ்டர் நேம் வந்து மோகனசுந்தரம், திருவச்சூரில் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கும்போது சரி ஓகே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் ட்ராவல் ஆச்சு. ஃபஸ்ட்டு 99ல் ஜாயின் பண்ணி அங்கே 99 கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம். ஆ, 99 22 வருஷம். நீங்கள் சொன்னபோது ஒரு கதை சொன்னீங்க, சின்ன வயசில் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அந்த வேலை செஞ்ச வருமானத்தை நீங்கள் வந்து கரையத்தைக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வேலைக்கும் போது குடும்ப சூழ்நிலைக்காக கூட வேலைக்கே போயிருப்பீங்க, அந்த பணத்தை கரையத்தையில் போயிட்டு முதலீடு பண்ணுற விதமாக இருக்குது, காரணம் என்ன? அப்படியே தற்காப்பு கற்றுக்கணும்னு நினச்சிங்க? ஓகே, ஆக்சுவலாக நான் ஸ்கூலிங் வந்து 10th ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்கூலில் இருக்கும்போது வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரன்னிங்கில் வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லலாம் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணுவேன், ரன்னிங் 100 மீட்டர் 200 மீட்டர்லாம். அப்போ ஸ்கூலில் இருக்கும்போது ரன்னிங் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அது நிறைய ரொம்ப ஆர்வமாக பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல் விட்டு வெளியில் வந்தவுடனே வந்து ஸ்போர்ட்ஸுன்னா கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்லலாம் வந்து ரன்னிங்லாம் வைப்பாங்கள்ல, நம்ம பொங்கல் அப்போ காணம் பொங்கல் அப்போ அதிலலாம் கலந்துப்பேன். அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணணும் போது இவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது வந்து அது ஒரு எஸ்டிடி பூத்தில் தான் ஜாயின் பண்ணேன். ஒரு மாதம் 500 ரூபா சம்பளம். ஸோ அப்போ ஜாயின் பண்ணது. அப்போ வந்து இவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் கற்றுத்தராங்கன்னும் போது இவர் கூட கொஞ்சம் நாளாக ட்ராவல் பண்ணுறோம்ல, ஸோ அவரோட ஹியூமன் பீயிங் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப கேராக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னும்போது ஏன் இவங்கக்கிட்டே கற்றுக்கலாம், இது மாஸ்டராக இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்களும் கூட நல்ல பழக்கம் ஆகிடுச்சுல, ஸோ தெரிஞ்சவங்களும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து சரி ஓகே. கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது 7 மணி வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணுவேன், அங்கேருந்து எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ அந்த 1 ஹவர் முடிச்சதுக்கப்புறம், 7 மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் நீ கிளாஸ்க்கு வந்துட்டு முடிச்சுட்டு 8 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ ஃபீஸுன்றது அவர் ரொம்ப வந்து பெருசாக சொல்லிக்கல, வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு 200 ரூபா அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது சரி ஓகே, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ட்ராவல். ஏன் அதை கற்றுக்கணும் அப்படின்னு வந்ததுன்னா, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து ஸ்கூலிங்கேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு, படிக்கல, ஸோ சுச்சுவேஷனாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் போது அதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும்ல, அந்த நேரத்தில் வந்து அது ஒரு வேகமாக இருந்தது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வயசும் கரெக்டாக இருந்தது அப்படின்றதுனால. இந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது எனக்கு படிப்பு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டேன், பட் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இனியில் என ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியிலேயே கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசில், அந்த தான் ஞாபகம் வருது. நான் இப்போ சொன்னீங்க கரெக்டாக வந்து ஒரு 22 வருஷம் ஜாயின் இல்லையா, என்றைக்காவது ஒரு நாள் அந்த கரையத்தை விட்டு போயிடலாம், ஏன்னா ஆஃப்டர் உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த கரையத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளான இருக்கும், நிறைய கட்டங்களில் அந்த கரையத்தை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும் கண்டிப்பாக. அந்த கடினமான சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஓகே, பிஃபோர் மேரேஜ் வந்து நேஷனல் லெவல் போனதெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி கராத்தே கற்றுக்கிட்டேன்ற ஒரு விஷயமே எனக்கு மறந்து போச்சு. ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் வரைக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிளில் தான் ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டியது இருந்தது, ஏன்னா ஒருத்தரோட சேலரியில் ரன் பண்ணும்போது. அப்போ எனக்கு கராட்டே கற்றுக்கிட்டேன், நம்ம நேஷனல் லெவலில் போயிருக்கோம், அந்த ஞாபகங்கள்லாம் சுத்தமாக மறந்து போச்சு. பாப்பாவும் பிறந்துட்டா. அப்போ ஒரு 1 வருஷம் 2 வருஷம் போகும்போது வந்து சரி நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்போவும் எனக்கு இந்த விஷயம் தோணலை. அப்புறம் பாப்பா வந்து எல்கேஜி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம வேறு ஏதாவது வேலை தேடணும் அப்படின்னும் போது ஒரு இந்த ப்ளே ஸ்கூல்லாம் நடத்துவாங்க, ஸோ சுட்டி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்கூலு, அவங்கக்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் மேம், இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பசங்களுக்கு எடுப்பேன், ப்ளஸ் ஏதாவது ஜாப் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க இப்போதைக்கு வேகன்சி இல்லையே சொல்கிறேன்னாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வாட்டி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப ரீச் மெமரியான நான் அவங்களுக்கு ஞாபகமாக அதிகமாக வந்துச்சு என்ன. ஸோ அப்போது அவங்க வந்து ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு 3 தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஏப்ரல் மாதம் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து ஹாஃப் டே ஜாப், 4000 சேலரி அப்படின்னாங்க. எனக்கு அது ஈஸியாக இருந்தது, ஏன்னா குழந்தையும் எல்கேஜி ஜாயின் பண்ணிட்டா வரத்துக்கு ஈஸியாக இருந்தது. அப்போது அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கராட்டேயில் முடிச்சிருக்கேன், ஏன்னா நம்ம ஸ்கூலிங் வந்து அவ்வளோதான்றதுனால நான் இருக்கிற என்னோடய இருக்கிற சைடில் எல்லாமே சொன்னேன். ஸோ 10th தான் மேம். அதுக்கப்புறம் வந்து கராத்தே கற்றுக்கிட்டேன், கராத்தேயில் பிளாக் பெல்ட்டு, பிஃபோர் மேரேஜ் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ எதுவும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவங்க வந்து ஏமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க, ஒரு விமன் கிளாஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போது, யாருமே எடுக்கிறது இல்லை, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 2013 திருப்பி ரீஎன்ட்ரி கராட்டேயில். ஸோ அப்படி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஆஃப்டர் மேரேஜ். இப்போ இந்த கரையத்தை வாழ்க்கையில் கரையத்தை வாழ்க்கை 22 இருக்குது. திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு முன் நீங்கள் ஒரு இண்டிபெண்டாக நீங்கள் வந்து என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருமணம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு குடும்பம் சார்ந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கரையத்தை பாதித்ததா, உங்கள் கணவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு டோர்னமெண்ட் போகிறதுனாலும் கிளம்பி போயிடுவோம், வீட்டில் இருக்கவங்க சொன்னோம்னா சரி ஓகே போயிட்டு வாங்குவாங்க, கிளம்பி போயிடுவோம். அதே மாதிரி நம்ம லேட்டாக வந்தாலுமே கிளாஸ் முடிச்சுட்டு வந்தாலுமே நமக்கு வந்து நமக்குன்னு எதுவும் இல்லை, வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு படுத்துருவோம், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அது வந்து எனக்கு நிறைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. என்னென்னா பாப்பாவையும் பார்த்துக்கணும், ஸோ வீட்டில் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவ்வளோவா ப்ரெஷர்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீ போகக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப என்கரேஜும் பண்ணிக்க மாட்டாங்க, நீ நல்லா பண்ணு அப்படின்னு ரொம்ப இதுவும் பண்ண மாட்டாங்க. கிராஜுவலாக இருப்பாங்க அவங்க சைடில், என்னென்னா குழந்தைய பார்த்துக்கணும், ஸோ வீட்டை பார்த்துக்கணும், வீட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணு, மற்றபடி உங்கள் வேலையை நீ பார்க்குறியா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி, ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதில் என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இப்போ ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிடணும், அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வேலைக்கு போகிறோன்னா நம்ம அதை செய்யணும், ஸோ அது எல்லா வேலையிலுமே பெண்கள் செய்கிறது தான். இதை தாண்டி வந்து சில விஷயங்கள், இப்போ நல்லா இப்போது கராட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா வேணும், நார்மல் ஒர்க்குக்கு நம்ம போயிட்டு உக்காந்துட்டு வர்றதுமே கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா வேணும், ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுறது. இப்போ அதுக்கு ஆப்வியஸ்லி நமக்கு கல்யாணம் ஆகிட்டவுடனே அந்த தடைகள்லாம் இருக்கும்ல, ஸோ சில விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் தாண்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. பட் ஆனால் பண்ணணும், நம்ம வந்து எதையுமே பண்ண முடியாதுன்னு இருந்துடக்கூடாது, பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்படி தான் செட் பண்ண ஆரம்பித்தேன், காலையில் ஈவினிங் கிளாஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி வீட்டையும் ரெடி பண்ணிடுறது, அதுக்கேற்ற மாதிரி காலையில் கிளாஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி. சூப்பர் மேம். எனக்கு வந்து நீங்கள் பிளாக் பெல்ட்னா கரையத்தில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அந்த கடைசியாக வந்து ஒரு 14 ஆண்கள் வாங்கும்போது நீங்கள் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் வந்து பிளாக் பெல்ட் வாங்கின மாதிரி ஒரு விஷயம் படித்தேன். எனக்கு இங்கேருந்து ஆணும் பெண்ணும் சமம் அல்லது ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னப்பட்டாலும் இன்னும் பெண்களை வந்து ஆண்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆணாதிக்கம் செலுத்துகிற மாதிரியும் ஒரு சில தவறான கேஸ்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த முறையில் உங்களுக்கு அந்த மாதிரி எதையாவது ஒரு இடம் வந்தது, எனக்கு இந்த கரையத்தவே வேணாம் அப்படின்னு விட்டு போகிற அளவுக்கு மென்டலி எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயங்கள் எதாவது நடந்திருக்கா? ஆக்சுவலாக வந்து நம்ம சொல்கிறது வந்து நிறைய பார்க்குறோம், ஆண்களில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது நம்ம அவங்க சைட்லேருந்து அப்படின்னு. ஸோ இது காமனாக வந்து நடக்கும். பட் ஆனால் நான் சந்தித்த அதிகமான ஆண்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க, ஒரு நல்ல பிரதராக நிறைய பேர் நிறைய சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க பண்ணுறதுக்கு. கராட்டேலேயுமே சரி நிறைய பிரதர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 14 பேரில் வந்து நான் ஒருத்தராக இருக்கும்போது வந்து நம்மளை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி வெளியே தள்ளுற மாதிரில, அவங்க என்கரேஜ் தான் பண்ணாங்க, ஒரு உமனாக கூட இருந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே மேரீடு, ஸோ நானும் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு டன் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு 2005. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டன் போகும்போது 2014 சம்திங் ஃபிஃப்டீன்லேருந்து வாங்கினேன். அப்போ வந்து அவங்க என்கரேஜ் தான் பண்ணாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்லேயும் காமனான வாழ்க்கையிலையுமே நமக்கு எல்லோரும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு சில இடத்துல அந்த தடங்கள் இருந்தது. ஸோ
அந்த நெகட்டிவிட்டியை நான் பார்க்காம பாசிட்டிவிட்டியை மட்டும் நிறைய பார்த்தேன். இப்போ ஒருத்தர் வந்து அது தப்பாக நடந்துக்கிறாங்க, ஸோ இதுக்காக நான் கராத்தே வேணான்னு போகிறேன்னா மீதி இருக்கிற ஒரு 30 பேர் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்றதுக்காக நம்ம அதுலேருந்து வெளியே வரக்கூடாது. அந்த அது அப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த பாசிட்டிவாக. சூப்பர்ண்ணா, ஒரு குட்டியான நெகட்டிவிட்டியை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம், சந்தோஷம் தான். தேங்க்யூ. இப்போ சொல்லும்பொழுது பொதுவாக குழந்தைங்களுக்கு சொல்லித்தர விஷயம், குட் டச் சொல்லிக் கொடுங்க, பேட் டச் சொல்லிக் கொடுங்க, டோன்ட் டச் என்ன சொல்லிக் கொடுங்க அப்படிங்கும்போது அந்த டோன்ட் டச்க்கு வரும்போது இந்த பேட் டச்க்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்களுக்கு உண்மையுமே தேவைப்படுது. இன்றைக்கிற காலகட்டங்களில் பெண்கள் வந்து பெண் குழந்தைகள்னு சொன்னால் குழந்தைகளுக்கே வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தேவைப்படுது. அதில் கரையத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் கருதுறீங்க? அந்த கரையத்தை எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரையத்தை தமிழ் வழி தோன்றலாம், அதை பற்றி ஒரு குட்டி விஷயம் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த குட் டச் பேட் டச் இதை பற்றிலாம் சொன்னீங்க, கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லித்தரணும். பெண்களுக்குன்னு இல்லை, ஆண்களுக்குமே, குழந்தைங்க வந்து பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லித்தரணும். ஏன்னா பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும் கிடையாது, குழந்தைங்கள்லாம் ஆண்கள் ஆம்பளை பசங்களுக்குமே அந்த பாதிப்புகள் நிறைய இருக்குது சின்ன வயசில். ஸோ இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கராட்டேயில் வந்து டிசிப்ளின்னு ஒரு விஷயம், எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே டிசிப்ளின் இருக்குது, அதுவும் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிசிப்ளின் தானாகவே வரும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த உள்ளே வரும்போதுலேருந்தே அந்த மரியாதை இருக்கும், நம்ம ஒபே பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அவங்க சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இப்போ நிறுத்தணும் பஞ்ச் நிறுத்துங்க அப்படின்னா பஞ்ச் நிறுத்துறது, இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், அவங்க வந்து வாழடி வாழையாக நம்ம அந்த கராட்டையில் உள்ளே வரும்போது அவங்க நிறைய விஷயத்தில் வந்து பேஷண்ட் பொறுமையாயிடுறாங்க. ஸோ அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். ஸோ ஓகே, இப்படி இருக்கணும், ஒரு ஒபே பண்ணுறது எல்லாமே நிறைய விஷயம், டிசிப்ளின்ஸ் வந்து நிறைய கற்றுக்க முடியும் நம்ம ஸ்போர்ட்ஸில். கராட்டையிலுமே அது ரொம்ப ஃபாலோ பண்ணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஃப்யூச்சரில் வளரும்போது அது வந்து ரொம்ப அவன் தனியாக தெரியவான், ஒரு 10 பேரில் ஒரு விமன், ஒரு மென்னாக இருக்கலாம், ஒரு விமனாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னும்போது அவங்க தனியாக வந்து தெரிவாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் அவங்களுக்கு காட்டும், இதை ஒபே பண்ணுறோம் அப்படின்றதுனால. நீங்கள் கேட்ட மாதிரி இதை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, எக்ஸாம் சிம்பிளாக சொல்லணுன்னா நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, இங்கேருந்து வந்து இந்தியாவிலேருந்து தான் போச்சு, ஜப்பான்லேருந்து தான் வந்தது, இந்த மாதிரி எங்கேருந்து வந்தது அப்படின்றத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏன்னா இப்போ யார் என்ன சர்வே சொல்கிறதோ அதை தான் நம்ம மக்கள் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவை என்னென்னா, எங்கேருந்து வந்தாலும் அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது, அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொன்று, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை சரியான ஃபார்மில் கொண்டு போய் சேர்த்தோம்னா அது போதும், அதை நம்ம ஒழுங்காக பண்ணால் போதும் அப்படின்றது தான் என்னோட கருத்து, எங்கேருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட. ஓகே, எங்கேருந்து வந்தால் நான் நல்லது இருந்தால் எடுத்துக்கிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த கரையத்தை வந்து இன்றைக்கி இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிடி பீரியட் வைக்கிற மாதிரி, ஒரு விளையாட்டு பீரியட் வைக்கிற மாதிரி, அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குதா, அல்லது கவர்மெண்ட் அந்தளவுக்கு இனிஷியேட் பண்ணுறாங்களா? இல்லை, கண்டிப்பாக பண்ணுறாங்க. கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி ஒரு கிளாஸ் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக அதற்காக தான் இந்த கேள்வி. ஆக்சுவலாக வந்து நான் வந்து விமென்ஸ்க்காக விமென்ஸ் டே அப்போ வந்து ஒரு ஸ்கூலில் போயிட்டு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா 3 மாதம், வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து 3 மாதம் வந்து பசங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குன்னு அவங்க பேவும் பண்ணுறாங்க, ஆனால் கம்மியான பே, அதனால தான் நிறைய பேர் அதில் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் வந்து 2 கவர்மெண்ட் ஸ்கூலில் அதை எடுத்திருக்கேன், அவங்க பே கொடுக்கறது வந்து கம்மியாக தான் இருக்கும், அதாவது 3 மாதத்துக்கும் சேர்த்தே அவங்களோட பே வந்து பார்த்தீங்கன்னா 7,000 தான் இருக்கும். ஸோ ஆனால் வாரத்தில் 2 கிளாஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து போய் எடுத்துருக்கேன். கவர்மெண்ட் இதுக்கும் நிறைய, கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே வந்து இதுக்காக நிறைய பண்ணுறாங்க. பட் அவங்க மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இதுக்கான விஷயங்களை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் இதுக்கான இன்ஸ்டியூட் வந்து நிறையவே எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா நானே வந்து 2 இயர்ஸாக அதை அட்டன் பண்ணேன். ஓகே மேம், சூப்பர். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுறதில்ல, ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உண்மையாலுமே செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லை, இதுக்காக அவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த இது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம். இப்போ சொல்லும்பொழுது இந்த கரையத்தை கற்றுக்க வர பசங்கள்கிட்ட உடல் வலிமையும் தேவை, மன வலிமையும் தேவை. ஸோ இந்த மன வலிமை தேவைங்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த யோகா அது மாதிரி விஷயங்களில் இருக்கா, அண்ட் வந்து உடல் வலிமைக்கு ஃபுட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா, நீங்கள் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, உடல் வலிமையும் தேவை, மன வலிமையும் தேவை. உடல் வலிமைன்றது வந்து நமக்கு எப்படி வர்றதுன்னா, நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை, நல்லா சாப்பிட்ணும். இப்போ இருக்கிற அதாவது ஃபுட்டுங்க எல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட, ஃபுட்டு சாப்பிட்ற பழக்க வழக்கம் மாறி இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ காலையில் 9 மணிக்கு 8:30 மணிக்கு முன்னாடி, அதாவது சூரியன் உதிக்கும் போது சாப்பிடணும், சூரியன் மறையும் போது சாப்பிட்டு முடிச்சுட்ருக்கணும் நைட்டு டின்னர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்னது ஏன் அதுன்னா, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுன்றது. இப்போ இருக்கிற ஃபுட்டுங்க எதுவும் மாறல, வீட்டில் அதே மாதிரி இன்றைக்கும் பேரண்ட்ஸ் வந்து இட்லி செய்கிறாங்க, சாம்பார் செய்கிறாங்க,
எல்லாமே பண்ணுறாங்க. பழக்க வழக்கங்கள் தான் மாறி இருக்குது. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கலாம், ஸ்நாக்ஸு, முதல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம வீட்டில் கொடுக்குற ஐட்டம் தான், முறுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அதிரசம் செஞ்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து கடைகள்லாம் அதிகமாக ஆனோடனே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து அதிகமாக வெளியில் போய் வாங்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அந்த ஃபுட்டு விஷயம்லாம் வந்து பசங்களுக்கு வந்து மாறுது. இப்போ பேரண்ட்ஸ் வெளில போகிறாங்கன்னா ஓகே நான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு போகிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மாறுறது தான். இப்போ இங்கே வரும்போது நாங்கள் அதுக்கு என்னென்னலாம் சொல்லுவோம் பசங்களுக்கு அப்படின்னா, கிளாஸ் எடுங்க. இப்போ கிளாஸுக்கு வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸசைசஸ்லாம் கொடுப்போம் அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னா வெறும் ஸ்ட்ராங்கு மட்டும் ஆக முடியாது, அவங்களுக்கு ஃபிசிக்கலி அந்த ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னும்போது நல்ல விதமாக ஒரு ரெண்டு டெய்லியும் ஒரு ரெண்டு முட்டை சாப்பிடுங்க, இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் அவிச்சு சாப்பிடுங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு வராங்கன்னா வாட்டர் பாட்டில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரிலாம் சாப்பிடணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் பசங்களுக்கு வந்து சொல்லுவோம். மற்றபடி எக்ஸசைஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறது, டாப் டு டோ வரைக்குமே நம்ம வந்து உடலில் எல்லா விதமான எக்ஸசைஸுமே பண்ணணும். அப்போ அதில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வராங்க அப்படின்னா வெறும் இந்த பகுதி மட்டும் வேலை செய்யணும் அப்படின்றது கிடையாது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நம்ம எல்லா விதமாக சொல்லணும். இப்போ அந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கறது, இப்போ ஏன்னா அவங்களுக்கு கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே எக்ஸசைஸ்லாம் அதிகமாக கொடுப்போம், சஸ்டெயின் பண்ண வைப்போம். எடுத்தவொடனே வந்து 100 பண்ணு 50 பண்ணுன்னு இல்லை, பொறுமையாக பண்ணணும், 10 விஷயம் பண்ணாலும் நல்லா பண்ணணும் அப்படின்றது. சூப்பர். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது, இந்த கரைத்தை அப்படிங்கிறது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கற்றுக்கப்பட்ட ஒன்று தான், அதை பணம் குளிக்கும் விளையாட்டாக மாற்றினா அல்லது அதுலேருந்து பணம் வருமானம் எந்த அளவுக்கு வரும்? சூப்பர். கரைத்தறையும் வந்து இந்த பெல்ட்டெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதற்கான வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது இந்த சோர்ஸ்லேருந்து? ஓகே, இது வந்து அதான் சொல்கிறேனே, ஒரு இதை வந்து நம்ம ஹார்ட்டாக பார்த்து தான் பண்ணுறோம். யாருமே வந்து இது ஹார்ட் இல்லை, அதாவது இது பிஸ்னஸ் அப்படின்றது முழுசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. இன்னொன்று, முழுசாக ஹார்ட்டாகவும் யாராலும் பண்ண முடியல. இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக, இப்போ என்னோடய சைடில் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு அடுத்த லெவல் பெல்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 பெல்ட்டு போகணும், ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட்டில் தான் இருப்பாங்க. அடுத்த லெவல் இப்போ எல்லோக்கு போகிறாங்கன்னா ஒரு 4 to 5 மந்த்ஸ் ஆகுது கொஞ்சம் நீங்கள் வரணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் போனீங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது. இப்போ ஒரு பிளாக் பெல்ட்டே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அவங்க நிதானமாக அந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் செக்ஷனில் ஊறி பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமாக வந்து எல்லாமே தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். இது வந்து வெறும் பஞ்ச் பண்ணுறதுக்கும் கிக் பண்ணுறதுக்கும் இல்லை, அவங்களோட பாடி வந்து நல்லா வந்து கண்டிஷன் ஆகும். ஒரு பஞ்ச் பண்ணுறது, கிக் பண்ணுறது, அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறது, பேலன்ஸ் வாக்கு, பேலன்ஸில் நடக்கிறோம், பேலன்ஸு நல்லா பேலன்ஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்லிப்பாகி விழமாட்டோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அது எல்லாமே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் பொறுமையாக அவங்க பண்ணும்போது. ஸோ ஒரு 5 வருஷம் கேப்பில் அந்த பிளாக் பெல்ட்டை வாங்கும்போது அவங்க வந்து ப்ராக்டிஸ் அளவில் நல்லா சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க, நல்லா ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ இல்லை, ஒரு 2 வருஷத்துலேயே பிளாக் பெல்ட், இப்போ காமனாக எல்லாருமே 2 வருஷத்தில் கொடுத்துட்றாங்க, அந்த வேகமான ஒர்க் அவுட்டும் கொடுக்குறாங்க. இப்போ ஏதோ 2 வருஷத்தில் பிளாக் பெல்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னா வேகமாக வந்து என்ன சொல்கிறது, எதையும் முடிக்காமல் கொடுத்துடல, அவங்களான சிலபஸை முடிச்சிடுறாங்க. ஆனால் சிலபஸை முடிக்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு 2 இயர்ஸில் ஒரு பிளாக் பெல்ட் வாங்கும்போது இப்போ 6th to 8th, 9th டைரெக்டாக போகிற மாதிரி என்ன விஷயம். இப்போ நான் வந்து 6th to 7th போ, 7th to 8th போ, அந்த மாதிரி விஷயமா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான பொறுமையாக தான் என்னால் கொடுக்க முடியுன்றதை நான் பேரண்ட்ஸ்கிட்டையும் கன்வே பண்ணிவிடுவேன். ஸோ இந்த லெவலில் தான் என்னால் உங்களுக்கு பெல்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு. ஓகே மேம். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களை அனுப்புறதுக்கு, கரெக்டாக கற்றுக்க அனுப்புறது வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க தன் குழந்தைய வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில்? இல்லை, இப்போ இருக்கிறவங்க ஆர்வமாகவே இருக்கிறாங்க. அதாவது முன்னைங்க நாங்கள் பார்த்ததை விட, ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களோட பீரியடில் கிளாஸு போகும்போது பார்த்ததை விட இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, ஐடியில் இருக்காங்க, எல்லாம் நல்ல ப்ரொஃபஷனலில் இருக்காங்க, ஆனால் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க பார்த்துடுறாங்க, ஒரு 30 to 40 இயர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கான இஷ்யூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இல்லை, நம்ம பசங்களுக்கு என்ன தான் சேர்த்து வச்சாலும் நம்ம வந்து நிறைய விஷயத்தை நம்ம கொடுக்கணும், அதை விட முக்கியம் ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட்டாகவே வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப இதாக இருக்காங்க. அவங்களுக்கு அதை கரெக்டான வழியில் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஓகே மேம், அதை கரெக்டான வழியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டீங்க நம்புகிறேன். ஸோ வந்து கரைத்தேயில் உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய வாழ்நாள் வந்து எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய ஸ்கூல் அண்ட் கோச்சிங்ஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கரைத்தே மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னும் 2 விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை பற்றி போகலாம். உமன் எம்பவர்மெண்ட்காக நீங்கள் ஒரு கண்டக்ட் பண்ண மாரத்தான், நீங்கள் ஒரு மாரத்தான் ஓடுனீங்க, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஸோ இங்கே இருக்க பெண்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு பண்ணீங்க. 18 to 25 வயசில் இருக்கவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிறதுக்கு சமுதாயம் ஒரு தடை நினைக்கிறீங்களா, இல்லை வயசு ஒரு தடைன்னு நினைக்கிறீங்களா? ஃபிட்னஸ் சேலஞ்ச், 21 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச், இந்த குவாரண்டைனில் அதுவும் இந்த கோவிட் டைமில் வந்து ஃபுட் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. கோவிட் பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் எல்லாம் முன்னால் வெளியே போனால் போன இடத்துல சமோசா வாங்கி சாப்பிடலாம், இப்போலாம் வாங்க பயப்பட யோசிக்கிறாங்க, அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஃபுட் ஸ்ட்ரக்சர் டோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 21 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதிலே ஒரு நியூட்ரிஷன் வச்சுருக்கீங்க, அண்ட் கவுன்சிலிங்க்கும் வச்சுருக்கீங்க, அண்ட் நீங்களும் பண்ணுறீங்க செல்ஃப் டிஃபென்ஸு, 3 பேர் சேர்ந்து பண்ணிக்கிறீங்க. எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இது?